Hi, hello. Welcome to Radhi Recipes. இன்னைக்கு ராதி ரெசிபீஸில் கசப்புலாம் எதுவுமே இல்லாமல் நல்ல டேஸ்டியான லெமன் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். லெமன் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒயிட் ரைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 150 கிராம் அரிசியை குக் பண்ணால் எந்த அளவுக்கு சாப்பாடு கிடைக்குமோ அந்த அளவுக்கான சாப்பாடு. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக 5 முந்திரி வரைக்கும் எடுத்துக்கோங்க. 1 சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், 2 எலுமிச்சைப்பழத்தை எடுத்து வச்சுருக்கிறேன். எலுமிச்சைப்பழத்தில் சாறு வந்து சரியான அளவில் கிடைக்கலன்னா 2 லெமனை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும். சரியான அளவில் கிடைச்சதுன்னா 1.5 லெமன் வந்து யூஸ் பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு. லெமன் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அவ்வளோதாங்க. லெமன் சாதம் செய்கிறதுக்கு பேன் சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிய ஸ்டார்ட் பண்ணதும் உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். கடலை பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வேர்க்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை ரெண்டாக கீறிட்டு ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கறிவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் பாதி அளவுக்கு வறுந்து வந்திருக்கு. இந்த டைமில் முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை இது எல்லாமே நல்லா வறுந்து வரும்போது இஞ்சியோட தோல் நீக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ண இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை வதக்கிக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு 10 செகண்டுக்குள்ளே வதக்கிக்கிட்டாவே போதும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா லெமன் சாதத்துக்கு தேவையான உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பு மேலேயே வச்சிருக்காமல் கடாயை அடுப்பு மேலேருந்து எடுத்து தனியாக வச்சுட்டு ஆயில் பார்த்திங்கன்னா இப்போ வெது வெதுப்பாக இருக்குது. இந்த டைமில் லெமன் சாறு ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 1/2 லெமன்லேருந்து சாறு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். லெமன் சாறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது லெமன் சாறு சேர்த்தோம்னா லெமன் சாதம் வந்து லைட்டாக கசப்பாக இருக்க மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் ஆயில் வந்து வெதுவெது ஆனதுக்கு அப்புறமா லெமன் சாறு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். லெமன் சாறை நல்லா மிக்ஸ் பண்ண உடனே சாப்பாடை சேர்த்துக்கலாம். சாப்பாட்டில் லெமன் மிக்சிங் வந்து நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நல்ல டேஸ்டியான லெமன் சாதம் ரெடியாகிட்டு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பெல் பட்டனை அழுத்திடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.